நன்றி மனிதனின் பேச்சு அவனுக்கு பிடிபடாது பேசாத வேளையில் ஊமைகளாகின்றன பாசைகள் நட்சத்திரங்களை விட நிறையவே பேசுவது அவற்றின் இடையுள்ள இருள் எனவேதான் தன் தனி வழியில் நம்பிக்கை குலையாமல் பேச்சுக்கும் அப்பால் தாண்டி அவன் கண்டகளை சமிச்சை நட்சத்திரங்களை விட நிறையவே பேசுவது அவற்றின் இடையுள்ள இருள் என்று எழுதிய பிரபுவின் கவிதைகள் அவருடைய விமர்சனங்கள் அவருடைய மொத்த படைப்புகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ் வாசகர்களாக இன்று எழுதுகிற தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் தேடி படிக்க விரும்புகிற ஒரு பெரிய படைப்பாளி அவருடைய இந்த மொத்த படைப்புகளும் அரங்கத்தின் வெளியே 3000 ரூபாவுக்காக 3000 ரூபாவுக்கு விற்கப்படுகிறது பிரமிளை திரடுவது பிரமிளை படிப்பது பிரமிளின் கவிதைகளை புரிந்து கொள்வது என்பது கவிஞர் சங்கராம சுப்பிரமணியன் சொன்னதைப் போல அது இன்னும் ஆழமாக இன்னும் நெருக்கமாக செல்லுகிற ஒரு பயணம்தான் செல்லுகிற ஒரு விரதம்தான் செல்லுகிற ஒரு தவம்தான் ஆனால் பிரமிழ் என்பவர் புரிந்து கொள்ளவே முடியாதவர் என்கிற இடத்தில் இல்லை அவருடைய கவிதைகள் தமிழில் பேசுகிற எண்ணற்ற விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தை அவரின் கண்கொண்டு பார்த்த ஒரு படைப்பாளியாக வேறு எவரும் இலர் என்றுதான் சொல்ல முடியும் இப்பொழுது இந்த அமர்வு அடுத்ததாக பிரமிளின் கவிதைகள் குறித்து பேசி நான் என்னுடைய அமர்வில் மதுரையில் நடந்த கூழாங்கற்கள் இலக்கிய கூட்டத்தில் பிரமிளுக்கு பின்பான ஈழக் கவியுலகு என்ற கருத்தரங்கில் ஆர் ஆர் சீனிவாசன் அவர்கள் உரை நிகழ்த்தினார் அந்த உரை மிகவும் முக்கியமானது கடந்த 5 வருடங்களுக்கு முதல் நடந்த கூட்டம் இப்பொழுது ஆர் ஆர் சீனிவாசன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தகத்திற்காக நான் நிறைய வேலை செஞ்சேன் அதனால என்னை கூப்பிட்டாங்க பட் நிறைய பேசக்கூடிய நிறைய நல்ல கவிஞர்களும் இருக்காங்க இதனால் சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன் நான் திருநெல்வேலியில் என்னுடைய 17-18 வயதில் எனக்கு என்னுடைய சீனியர் ரமேஷும் தர்மராஜ் ரெண்டு பேர் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க மூலமாக எனக்கு தேவதைன்னு தெரியும் எங்கள் மூணு பேரும் வந்து பிரமிழை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டாங்க என்னுடைய காலகட்டத்தில் இலக்கியவாதின்னா பிரமிழ் மட்டும்தான் எனக்குள்ளாக வந்து பிரமிழை வந்து ரொம்ப நுட்பமாக அறிமுகப்படுத்தி எனக்கு செய்வர் கவிஞர் தேவதேவன் அவரோடு நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறேன் அவர் வந்து நிறைய தகவல்களை பரிமாறியிருக்கிறார் இருந்தாலும் இந்த 2-3 விஷயங்களை நான் சொல்லி வேகமாக முடிச்சிடுறேன் முதல் விஷயம் வந்து இந்த புத்தகம் வந்து 6 தொகுதிகள் வந்திருப்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்றால் பிரமிழை பற்றின அவதூறுகள் அடிப்படை விஷயங்களை தெரியாமல் பேசுபவர்கள் பொய்யான வதந்தியை கிளப்புபவர்கள் இதுதான் வந்து பொதுவாக இருந்தது அவருடைய எழுத்துக்களை முறையாக படித்து பேசுபவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி ஒரு அவருடைய சிந்தனையை பற்றி ஒரு களைவதற்கு இந்த புத்தகம் வந்து மிக முக்கியமான ஒரு தேவை இந்த புத்தகத்தை 6 தொகுப்பையும் ஒருவர் முழுமையாக வாசித்துவிட்டு அதற்கு பிறகு பிரமிளை பற்றி ஒரு கருத்தை சொல்வது ரொம்ப சரியானதாக இருக்கும் மற்ற எல்லாமே வந்து அவர் அவர் இஷ்டப்படி சொல்வது ஸோ இது வந்து ஒரு 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 வருஷம் ஆகலாம் அவருடைய பல்வேறு நபர்கள் இதை படித்துக்கொண்டு ஒரு ஆளை பற்றி ஒரு முழுமையாக ஜட்ஜ் பண்ணி ஒரு சரியான தகவலையும் சொல்ல முடியும் இப்பொழுது பேசும்போது கூட வந்து இப்போ பிரமிளை பற்றின ஒரு விஷயம்னா அவர் ஒரு எலைட் போயிட்டு ரொம்ப நுட்பமான ஒரு கவிஞர் ராஜசுந்தரராஜன் சொன்னப்போ ஆன்மீகவாதி இந்த மாதிரியான அவரை பற்றின ஒரு ஆழமான கவிஞர் அவர் மெட்டாஃபிசிக்கல் போயிட்ரி இந்த மாதிரியான பல தன்மைகள் இருக்கு ஆனால் அவருடைய முதல் 2 தொகுதி கதைகளும் கவிதைகளும் கதைகளையும் தவிர அதுக்கப்புறம் இருக்க விமர்சனங்களையும் பேட்டிகளையும் முழுமையாக முறையாக படித்தால் நீங்கள் அவர் யார் என்று புரிந்து கொள்ள முடியும் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலில் வந்து
அவர் எவ்வளவு நுட்பமான காரியங்களை எவ்வளவு அற்புதமாக அம்பேத்கர் முதலிருந்து பெரியார் விஷயங்கள்லேருந்து அப்புறம் என்னுடைய இந்த 90களில் வந்து நான் படிக்க ஆரம்பித்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு புத்திஸ்ட் ரைட்டர் வந்து பிரமிழ் தான். புத்திஸ்ட் கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரே ஒரு எழுத்தாளர் வந்து அவர். இன்னைக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து அம்பேத்கரிஸ்டுகள் ரைட்டர்ஸ் தலித் ரைட்டர்ஸ் வந்து புத்திஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் நைன்டீஸில் நான் அவரை படிக்கும் போதே வந்து ஒரு புத்த மதத்தின் கருத்துக்கள், புத்த மதம் இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்பட்டது என்ற ஒரு அற்புதமான ஒரு கட்டுரையை அவர் வந்து எழுதியிருக்கார். அதெல்லாம் ரொம்ப எவ்வளவு அரசியல் நுட்பமான. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், காவ்யா சண்முக சுந்தரம் வந்து சாகித்ய அகாடமி நூல் வரிசை இலக்கிய நூல் வரிசைக்காக அறிஞர் அண்ணாவை பற்றி ஒரு புத்தகம் போட்டார். அப்போ வந்து கடுமையான எதிர்ப்பு இருந்தது, இலக்கிய வரிசையில் வந்து அண்ணாவை எப்படி சேர்ப்பது அப்படின்னு எல்லாரும் அதை விமர்சித்தாங்க. அதை மிக மோசமாக விமர்சித்தவர் வந்து ஜெயகாந்தன். அண்ணா வந்து ஒரு இலக்கியவாதியே இல்லை, அவர் எப்படி நீங்கள் ஒரு அரசியல்வாதி வரிசையில் வேணால் கொண்டு வரலாம், ஒரு இலக்கியவாதியோட வரிசையில் வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவரை நீங்கள் பிரமிழை பற்றின இந்த ஸோ கால்டு சித்திரத்தில் இருந்தீங்கன்னா அவரும் ஜெயகாந்தனோட பொசிஷன் தான் எடுத்துக்கணும், ஆனால் எடுக்கவில்லை. அண்ணாவை வந்து எப்படி வந்து இலக்கியவாதிகள் வரிசையில் கொண்டு வருவது எவ்வளவு நியாயமானது, எவ்வளவு வந்து நுட்பமானது, அது எவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கட்டுரையிருக்கிறார். இது வந்து பிரமிழை பற்றி நான் வைத்திருக்கக்கூடிய பிம்பத்திற்கு நேர் எதிரான பிம்பம். இந்த மாதிரி நேர் எதிரான பிம்பங்கள் கடைசி 4 தொகுதியில் இருக்கிறோம். நீங்கள் அதை படித்தீங்கன்னா தான் தெரியும், அவருடைய அரசியல் பெண்ணிய கருத்துக்களாக இருக்கட்டும், அம்பேத்கர் விஷயம், எல்லா விஷயங்களும் முரண்படும் கருத்துக்களும் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமான உண்மையான அரசியல் நிலைப்பாடு இந்த இந்த தமிழ்நாட்டில் அவர் எவ்வளவு அற்புதமான ஒரு கவிஞர் வந்து இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு 90% கவிஞர்களுக்கு அரசியல் நிலைப்பாடே இல்லை. இந்த மோடியின் ஆட்சியில், இந்த ஆர்எஸ்எஸ்ஸின் ஆட்சியில், ஒரு பார்ப்பன ஃபாசிச ஆட்சியில் வந்து ஒரு கவிஞர் என்ன விதமான நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்பதை வந்து அறியாமையில் இருக்கிறார். ரொம்ப ஆல்மோஸ்ட் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ப்ரோ மோடிஸ்டாக தான் பெரும்பான்மையான சிறு பத்திரிகை கவிஞர்களும் ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்தில் எவ்வளவு நுட்பமான அரசியல் புரிதலை வந்து அவர் வைத்திருக்கிறார் என்பது மிக ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கூட்டத்தில் வந்து அவரை சந்தித்து அதோட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து ரமேஷ் தர்மராஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசுமேதான ஒரு பத்திரிக்கை நடத்தினோம், இந்த 2 பத்திரிக்கை. அதில் வந்து என்னென்னா, நாங்கள் எல்லாருமே வந்து பிரமிழுடைய விசிறிகள், பிரமிழோட ஆழமான வாசி, எம்டி முத்துக்குமார் சாமி உட்பட. ஆனால் வந்து அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமிழில் பயங்கரமாக கிண்டல் பண்ணி நிறைய வேலைகள் செஞ்சிருந்தோம். பயங்கரமாக அவரை அட்டாக் பண்ணி கிண்டல் பண்ணி, ஒரு அப்பாவை மகன் கிண்டல் பண்ணதை போல தான். குறிப்பாக கட்டுரைக்கு அவருடைய புத்தகத்துக்கு விமர்சனம் பண்ணும்போது கூட வந்து சும்மா நிறைய ஜாலியாக அந்த காலகட்டத்தில் பண்ணோம். விமர்சனம் எழுதும் போது கூட அவரை மாதிரியே ஜியோஃபியோ அந்த மாதிரிலாம் பேர் வச்சு அவர் விமர்சனம் எழுதணும். அப்புறம் வந்து அவர் தெற்கு வாசலும் அதிரடி கவிதைகள் நிறைய கவிதைகள் எழுதியிருந்தார். மீதி கவிதைகள்லாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி பண்ணோம். இப்போ சும்மா நிறையா பண்ணோம். அதெல்லாம் முடிஞ்சு வந்து குற்றாலத்தில் கவிதை பட்டறை நடக்கும் போது அவர் வந்திருந்தார். அப்போ வந்து அப்போ தான் ஒரு ரியல் போயிட்டு என்ன, அவர் வந்து பயங்கர கோபத்தில் இருந்தார் எம்டி முத்துக்குமார் சாமி மேலே. உடனே எம்பி முத்துக்குமாரசாமி ஏதோ ஒரு பேப்பர் வாசித்தார், முடித்தார், அவர் வாசித்தார். அந்த பேப்பரை வாசித்தோடனே இவர் கேள்வி கேட்டார். அப்போ வந்து பயங்கரமாக மூர்க்கமாக அவரோட சண்டை போட்டார், பயங்கர சண்டை போட்டார். உடனே அவர் வந்து சொன்னார், ஒரு டக்குன்னு வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது வந்து முத்துக்குமாரசாமி வந்து சொன்னார், நேற்றைக்கான எச்சங்கள் இன்றைக்கி இருக்கும் பொழுது நாளைக்கான எச்சங்களும் இன்றைக்கி இருக்குது அப்படி சொன்னார், ஒரு வரி சொன்னார். உடனே அவர் டக் அந்த அப்படி சொல்லி முடித்த உடனேயும் பிரமிழ் வந்து அப்படியே மாறிட்டார். அதாவது வந்து அவருடைய மூர்க்கம் இருக்கம் எல்லாமே உடனே இதாகி, எம்டிஎம் ஒய் நோட் யூ ரைட் போயிட்ரி அப்படின்னு கேட்டார். வந்த ஒரே கேள்வி கேட்டார். அது ரொம்ப, அதாவது ஒரு அவருக்கு உண்மையிலே அவருக்கு எந்த கோபமுமே உடனே இல்லாமல் போயிடுச்சு. உடனே அந்த கூட்டத்துலேருந்து பாதியிலே போயிட்டார். நான் கண்ணால் பார்த்தேன், அவர் போகும்போது வந்து ரோட்டில் பெரிய பெரிய நாயெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து தூக்கி கொஞ்சிட்டே அப்படி நடந்து போயிட்டே இருந்தார். உண்மையிலே வந்து ஒரு பாரதிக்கு பிறகு பாரதியோட வாழ்க்கைய மாதிரியான ஒரு கவிஞரை நான் சந்திச்சேன்னா அது பிரமிழுடைய எழுத்துக்கள் தான். இந்த பேச வாய்ப்பளித்தது நன்றி. அப்புறம் கடைசியாக ஒரு வரி வந்து, பிரமிழுக்கு இணையான ஒரு ஸ்காலர் கால சுப்பிரமணியன், அவரை வந்து சிஷ்யனோ அப்படிலாம் சொல்கிறது நான் விரும்பலை. ஏன்னா அவர் வந்து
அவரோட நான் நிறைய பேசியிருக்கேன். பிரமில விட ஒரு விஷயம் ஸ்ரீதர். ஸோ ஆழமான சினிமா கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்கட்டும் அல்லது வந்து எல்லாத்தையும் வாசிக்கக்கூடியவர், பழந்தமிழ் செயற்பாடு கடுமையான, இன்றும் அவர் வந்து தேடி அலைகிறதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரால் மட்டும்தான் இவ்வளவு சிறப்பாக கொண்டு வர முடியும். அதில் என்ன இருக்குன்னா, தான் விரும்பிய ஒரு கவிஞரை, தான் மிகவும் மதிக்கிற கவிஞரை, தனக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இந்த புஸ்தகத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. அது உண்மையான ஒரு கவித்துவ மனம் என்றால் அதுதான் என்று சொல்லி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.